நம்ம வந்து சென்ற வாரம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எங்ககிட்ட வந்து நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதன் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து பேசி தெரிஞ்சிக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். உங்களுடைய திருநெல்வேலி அப்புறம் வந்து அருவாவேலும் பண்ணிகிட்ருக்கீங்க. திடீர்னு வந்து ஆன்மீகத்தில் இறங்கி பண்ணாரி அம்மன், ராஜராஜேஸ்வரி, கண்ணாத்தல் அப்படின்னு போயிட்டீங்க இல்லையா, அந்த வழி உங்களுக்கு ஏன் திடீர்னு மாறுச்சு? நீங்கள் ஏன் வந்து அந்த வழியிலே போயிட்டீங்க? அது எப்போதுமே இப்போ நமக்கு குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தைய கூட்டிட்டு நம்ம ஒரு டாக்டராக இருந்தோம்னா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு டெய்லி வந்தோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு டாக்டராக வரணும்னு ஆசை வரும். நாம் ஒரு இன்ஜினியராக இருந்தோம்னா அந்த பிள்ளைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் கூப்பிட்டு வந்தோம்னா அந்த குழந்தைக்கு இதே மாதிரி நானும் ஒரு இன்ஜினியர் ஆகலாமே அப்படின்னு ஆசை வரும். இப்போ ஒரு டைரக்டர் தான் பிள்ளைய வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு வந்தார்னா அந்த பையனுக்கு அந்த ஹீரோக்களெல்லாம் பார்த்தானா நம்மளுக்கு ஹீரோ ஆகணுமேனு ஆசை வரும். அது மாதிரி இந்த மழை பெஞ்சா ஒதுங்குற இடம் கூட நமக்கு ஒரு நல்ல இடமா இருந்தால் அந்த இன்ஸ்பிரேஷன் நம்மளை பாதிக்கும்னு சொல்லுவாங்க. சில சொல்லுவாங்க மழைக்கு கூட எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்கினது இல்லை, ஒதுங்கியிருந்தால் கூட ஒன்று ரெண்டு வார்த்தைகளாக நம்ம தெரிஞ்சிருப்பாங்கிறது அதுக்காக. அது மாதிரி நான் அந்த கே சங்கர் சட்ட வேலை பார்த்தேன் இல்லையா, எழுதா சட்டங்கள் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சாமி படம் ஆரம்பித்தார், நவக்கிரக நாயகின்னு ஒரு படம் ஆரம்பித்தேன், அதுலேயும் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். நான் உள்ளே பார்க்கலனா கூட ஒரு படம் ஒரு பாதி படம் வேலை பார்த்தேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் தானே லைட்டாக சாமி படம் நமக்கு தெரியுமே, அது எடுக்கிறது வைக்கிறது நமக்கு தெரியுமே. கண்ணாத்தா இருக்குது சங்கர் சட்ட வேலை பார்த்ததுனால அந்த உருவாய். நானே வேற ஒரு கேஸ் ரவிக்குமாரியோ வேற ஒரு டைரக்டர் வந்தோம்னா எனக்கு சாமி படம் அவங்க நின்று தோணிருக்காது. அவர்கிட்ட பக்தி படத்தில் நம்ம வேலை செஞ்சதுனால, அதாவது நம்ம முழு பெரிய சாமியார் அளவுக்கு பக்தி நமக்கு இல்லைனா கூட எடுத்துடலாம, எடுக்க தெரியுமே, நமக்கு சென்டிமெண்ட் வேணும், உடம்பு வேணும், பாட்டு வேணும், அது வேணும், எடுத்துடலாம். அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ்ல ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் ராஜராஜேஸ்வரி, ராஜராஜேஸ்வரியும் கே பாலச்சந்திர சார்கிட்டதான் ப்ரொடியூசர், அந்த அம்மா புஷ்பா கந்தசாமி அவங்க தான் தயாரிப்பாளர். அப்போ அவங்க கூட சொன்னாங்க, நான் அந்த கண்ணாத்தாள் பார்த்து முடிச்சு படம் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க. ஸோ நான் கூட வேறு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஒரு கதை பண்ணி கொண்டு போயிருந்தேன். ஐயா எங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கதையெல்லாம் வேணாங்க, சாமி படம் எங்களுக்கு ஒன்று வேணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் எனக்கு ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க. ராஜராஜேஸ்வரின்னு ஒரு கதை பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த அம்மாட்ட சொன்னேன், அவங்க கேட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, இது ஓகே நல்லா போகும், நீங்கள் அப்பா கிட்ட ஒரு வாட்டி சொல்லிடுங்க. சொன்னீங்க கே பாலச்சந்தர் யார், நம்ம போய் சாமி படத்தை போய் எப்படி சொல்கிறது, அவர் எத்தனை படம், அவர் எப்படியெல்லாம் எடுத்தவர், அது எப்படி போய் நம்ம போய் சொல்ல முடியும், எத்தனை படம் அவர்கள், ஒரு வித்தியாசமான படம், மன்மதி லீலை, இந்த நேரத்தில் அவள் ஒரு தொடர்கதை, ஒரு காவியங்கள் பண்ணவர், அரங்கேற்றம், அச்சமில்லை அச்சமில்லை, தண்ணீர் தண்ணீர், எல்லாமே காவியங்கள் பண்ண டைரக்டர். இது நம்ம போய் சாமி படத்தை உடுக்கெடுக்க அடிச்சுக்கிட்ட ஒரு கதையை சொல்லிட்டு எப்படி அவருக்கு எப்படி அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுங்கிறது எனக்கு புரியலை. அப்போ நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், புஷ்பா கந்தசாமி பாலச்சந்திரனுடைய புதல்வி, அம்மா நான் சாமி படம் பண்ணுறேன், அது எப்படி டேரக்டர்கிட்ட போய் அவருக்கு எப்படி இன்ட்ரெஸ்டாக கேட்பாரா, எங்கள் அப்பாவுக்கு எல்லா டேஸ்ட்டும் உண்டு, கிளாஸ்னால் அப்படி ஒரு கிளாஸையும் பார்ப்பார், லோக்கலானா இது நல்லா போகும், லோ கிளாஸ் படம், இது சாமி படம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார், நீங்கள் கே சொல்லுங்க. சரி சரி, இது ஒரு வாய்ப்பு தானே. பாலச்சந்திர சார் பார்க்கறதே பெரிய விஷயம், ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து கதை சொல்றது கேட்க போறாங்க அப்படின்னு பெரிய விஷயம் தானே. நான் அந்த நேரத்தில் அவரை நடிக்கிறதுக்குலாம் சான்ஸ் கேட்டு போயிருங்க, பார்க்கவே முடியல அவரை. கே பாலச்சந்திர சார் ஒரே ஒரு தடவை பிடிச்சேன், வீட்டில் போய் பிடிச்சிட்டேன், ரொம்ப தேடி கேடி பிடிச்சி ஒரு ஒரு மாசமா ட்ரை பண்ணி ஒரு நாள் பிடிச்சேன். டக்குன்னு கேட்டார், நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா, அப்பாயின்மெண்ட் வாங்காம என்ன பார்க்கக்கூடாது போங்க. சரி வேணா விட்டுருவோம், இது போய் இதுக்குன்னு சொல்லி விட்டுட்டா. அப்புறம் அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, வாய்ப்பு தானா தேடி வந்தாங்க, நீங்க வாங்க கதை சொல்லுங்க, இத்தனை மணிக்கு அப்பா வெயிட் பண்றாரு வாங்க. போயிட்டு ஒரு மிலிட்டரிக்காரு மாதிரி ரொம்ப ஷார்ப்பா இருந்தாரு, ஒரு வைட் அண்ட் ஒயிட் போட்டு நல்ல விபூதி பட்டையெல்லாம் அடிச்சுட்டு சர் சர் வந்தாரு. யார் கதை சொல்றது, யார் சொல்ல வர்றீங்க, நீங்க சொல்றீங்களா, உட்காருங்க, டூ ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவருக்குள்ள சொல்லிடுங்க, சொல்லுங்க. மிலிட்டரி மாதிரி கடை கடை கடக்கணும். சரி நான் கொஞ்சம் ஏற்கனவே எனக்கு இந்த ட்ரைனிங் இருந்துச்சு இல்லை, கண்ணாடி பார்த்துட்டு ஒரு ரிஹர்சல் பண்ணுற ட்ரைனிங் இல்லை, நான் பாலச்சந்திர சார்கிட்ட சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பிக்சர் ஓப்பனிங் எப்படி சார் சிங் சார் ஒரு சாங் சார் அந்த சாங்கு நிலா வெளிச்சம் சார் அப்படி சார் அப்படின்னு ஓடும் எவ்வளோ டாம பார்த்துட்டே இருக்காரு. ஃபுல்லாக ஒரு மணி நேரம் ஆச்சு, ஒன்றரை மணி நேரம் ஆச்சு, ரெண்டு மணி நேரம் ஆச்சு, கதை ஃபுல்லாக போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு, ஃபுல்லாக கிளைமேக்ஸ் வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு. அப்படி பார்த்தாரு, புஷ்பா நீ இவர் ஒரு கதை சொல்ல சொன்ன, இவர் ஒரு டபுள் பாசிட்டிவ் காமிச்சிட்டாரு, டபுள் பாசிட்டிவ்னா மியூசிக் இல்லாத ஒரு படத்தையே கண்ணில் காமிச்சிட்டாரு, அதனால் ப்ரொசீட் பண்ணுவேன், ஓகே பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், நான் அந்த படத்தை வந்து பிக்சர் வந்து நம்ம நான் உள்ளே வரமாட்டேன், படம் பார்க்க வரேன், ஓகே
அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாரு. அது எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத விஷயம். நான் ஒரே வார்த்தை சொன்னார், புஷ்பா நீ இவரை கதை தானே சொன்னேன், இவர் எனக்கு ஒரு படம் காமிச்சிட்டேன், நான் படம் பார்த்துட்டேன், இனிமே மியூசிக்கோட தான் பார்க்கணும், நல்லா சொல்கிறீங்க, ஓகே அந்த பெஸ்ட். அந்த படம் எனக்கு நல்லா போச்சு. அது ஒரு சாங், எக்ஸ்ட்ராடினரி சாங் ஒன்று இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, முடிஞ்ச அந்த கிளிப்பிங் சொன்னாலும் போடுங்க அந்த பாட்டு. ராசாவே என்ன தெரியலையா, சின்ன ரோசா பூ என்ன புரியலையா, அந்த உச்சி மரத்தேன ரூவி தெரியலையா, நெசமாத்தா என்ன மறந்துட்டியா, ஒரு லவ் ஃபீலான சாங். தேவா வச்சு தான் பண்ணோம், தேவா மியூசிக். அதுக்கப்புறம் தான் இளையராஜா படங்கள்ல கூடி வாழ்க்கைகள் போயிட்டே இருந்துச்சு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் படங்கள் ஓடலை, கடைசியாக ஒரு பண்ண படங்கள் ஒரு ரெண்டு படங்கள் ஓடலை. தாய் புவனேஸ்வரின்னு ஒரு படம், இன்னொரு படம் கரகாட்டக்காரின்னு ஒரு படம் பண்ணோம், ரெண்டும் சரியாக போகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி நல்லா வந்தால் செலக்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு நடிப்பில் நமக்கு தெரிஞ்ச தொழில் தானே, பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். நீங்க இப்ப நீங்க இங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கப்பே உங்க அந்த நடிப்பு திறமை வந்து எனக்கு தெரியுது. அப்படி அவங்க பண்ற மாதிரி இவங்க பண்ற மாதிரி பார்க்கும்போது தெரிஞ்சோம். பாலச்சந்திரனா எப்படி பேசுவாரு, சௌத்ரினா எப்படி பேசுவாரு, ஒரு அப்படி பதிவு நமக்கு கிடைச்சிடும்ல. நம்ம வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, எனக்கு சில மூஞ்சிங்களை பார்த்தாலே திருடன் யாரு, திருடன் இல்லாதவன் யாருன்னு, அது போலீஸா வந்ததுனால அந்த ஒரு எங்களுக்கு ஒரு புத்தி வந்துடும் சார் அப்படிம்பாங்கல்ல. அது மாதிரி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ டைரக்ஷனுக்கு வந்ததுனால நம்மளை அறியாமல் நடிக்கக்கூடிய தன்மை நம்ம உள்ளூர் வந்து இறங்கிடும். ஒரு ஆம்பளையாக எப்படி நடக்கணும், ஒரு பொம்பளை எப்படி நடந்து வரணும், ஒரு ஜட்ஜி எப்படி பேசணும், ஒரு வக்கீல் எப்படி பேசணும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி பேசணும், எல்லாமே ஒரு வாத்தியார்னா எப்படி பிஹேவ் பண்ணணும், எல்லாமே ஒரு மைண்டுக்கு வந்துடும் இல்லையா. அது நம்ம பார்த்த படங்கள், அது நம்ம லைஃப்பில் நேரில் சந்தித்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பண்ணும்போது நம்ம அது நடிப்புங்கிறது நமக்கு அடுத்த கட்டமாக ஈஸியாக இருக்குங்கிறது பண்ண ஆரம்பித்தேன். நிறைய படங்கள், நல்ல படங்கள்லாம், கயல்னு ஒரு படத்தில் இன்ஸ்பெக்டர் ஜாடி அடிக்கிற முடியும் அந்த காலத்தில் கூட, அதெல்லாம் பிஆர்ஓ சின்ன 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 பெரிய சீன் அப்படிங்க கயல்னு ஒரு பிரபுசாலம் படத்தில் நல்ல ஒரு பெரிய சீனு. அது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குனராக எல்லாருக்குமே தெரியும், ஒரு வெற்றிகரமான ஒரு இயக்குனராக தெரியும், ஒரு வெற்றிகரமான ஒரு நடிகராக தெரியும், ஆனால் வெற்றிகரமான ஒரு பத்திரிகையாளராக வந்து முதல் முறையாக எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. நேயர்கள் நிறைய பேருக்கு கூட வந்து ரொம்பவே ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கான கமல் சாரெல்லாம் பேட்டி எடுத்துருக்கேன். ஓ உங்களுக்கு எதாவது பிடிச்ச உடனே அவர் அப்போ அந்த நேரத்தில் சொன்னார், ஒரு விஷயம் அவருடைய படங்கள்லாம் நிறைய பேசுவார் இல்லையா, இப்போ உங்களுக்கு என்னங்க படம் பிடிச்ச படம் அப்படின்னு பேசிட்டு இருக்க சொன்னார். ஈட்டின்னு ஒரு படம் சொன்னார், இங்கிலீஷில் ஈட்டின்னு ஒரு படம், தமிழ் ஈட்டி இல்லை இங்கிலீஷில், அந்த நேரத்தில் ஒரு ஈட்டின்னு படம் பெரிய ஈட்டது, அது அந்த நேரத்தில் கிராஃபிக்ஸ் உள்ள படம் அது. அந்த மாதிரி அவர் அந்த நேரத்தில் அவருடைய விஷயங்கள்லாம் நல்ல ஒரு துணிச்சலாக பேசுவார், எந்த விஷயமா இருந்தாலும் சரி பயப்பட மாட்டார் இன்டர்வியூவில். ரஜினி சார் கூட கொஞ்சம் ஒதுங்குவார், சாரி சார் ப்ளீஸ் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் ஓடுவார். இவர் பேசுவார், சிவாஜி சாரும் பெருசாக இன்டர்வியூ கொடுக்க மாட்டார், சொல்லுங்கள் அது எழுதுங்க, நீங்கள் பாட்டுக்கு எழுத வேண்டியதானே, என்ன நாங்கள் என்ன சொல்கிறது, எழுதுங்க 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 அப்படிங்கிறது தமாஸ்து. மற்ற ஸ்ரீதேவி அவங்கெல்லாம் ரொம்ப சின்சியராக போயிட்டுருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் படம் நடித்த ஆர்டிஸ்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ரம்யா கிருஷ்ணன், விஜயசாந்தி, குஷ்பு, ரோஜா, நிறையா பேர் ஹீரோயின் வச்சுலாம் நிறையா பண்ணியிருக்கேன். அதில் விஜயசாந்தி லைஃப்பில் ஒரு வித்தியாசமான படம் பண்ணார், ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரே அடிதடியில் இறங்கி அவங்க அம்மனாக காமிச்சு அது ஆந்திராவில் பெருசாக போச்சு, மகா சண்டின்னு ரிலீஸ் பண்ணிட்டு தமிழ் விட அங்கே நல்லா போச்சு. ஆமாம், ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயசாந்தி அவங்கள வந்து அடிதடியாக பார்த்துட்டு நல்லா இருப்பாங்கல்ல, அவங்க அடிதடியிலே ஆக்ஷன், அம்மன் ஆக்ஷன் முன்பு எப்படி கிடைக்கும்ல, உண்மையாக ஒரு அம்மனும் மங்களகரமாக இருந்தாங்க, லட்சணமாக அழகாக இருந்துச்சு பார்க்க. ஆமா, தொலைக்காட்சியில பார்க்க ரொம்பவே அழகா இருந்தாங்க அவங்க. தாலாட்டு கேட்டதில்ல, தாய்முகத்தை பார்த்ததில்ல, தாலாட்டு கேட்டதில்ல, தாய்முகம். இப்போ வந்து நீங்க இவ்வளவு வருடமா நீங்க வந்திருக்கீங்க, நிறைய பேரை நீங்க வந்து கடந்து வந்திருப்பீங்க இல்லையா, எல்லார்கிட்டயும் இருந்து ஒரு ஒரு விஷயம் நீங்க வந்து கத்துட்டு இருப்பீங்க. இப்போ வந்து உங்களால மறக்கவே முடியாத ஒரு ஒரு சின்ன ஒரு அனுபவம்னா எதை சொல்வீங்க? ரஜினி சாரை சந்திச்சது, திருநெல்வேலி படம் பார்த்துட்டு அவரை நான் பார்த்துருக்கேன். அதாவது இன்னைய வரைக்கும் அவர் வந்ததுலேருந்து மரியாதைன்னா ஒரு ஆள்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறது நம்ம ரஜினிகாந்த்கிட்ட கற்றுக்கலாம்.
எத்தனை கோடி என்ன புகழ் உச்சம். அவர் நினச்சா சும்மா சாதாரணமாக உட்காந்துக்கிட்டே கூட போயிடலாம். இப்போ அந்த நண்பர் ரிப்போர்ட்டராக இருக்கார், அதில் நீங்கள் இப்போ கம்பேரிங் உங்களை கொண்டு போய் அறிமுகப்படுத்தாலும் சரி மட்டாரம் எழுதிப்பார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, பார்த்துட்ருக்கேன். ரொம்ப 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 நல்லா, ரொம்ப நல்லா, சூப்பர் சூப்பர் கரையா. அவ்வளோ ரிசீவ் பண்ணுவார், அந்த விஷயங்கள்லாம் பேசுவார், பொறுமையாக கேட்பார். அது எனக்கு, அதாவது நான் ஒரு நண்பரையும் கூப்பிட்டு போனேன், திருநெல்வேலி பார்த்தாரு, பாராட்டினார், விவேக பாராட்டினார், எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஒரு அங்கே விட்டல்னு ரஜினி சாருடைய நண்பர் ஒரு ஆள் உண்டு, அவர் வந்து எனக்கு ரொம்ப நல்லா நண்பர். அப்போ தயாரிப்பாளர், இப்போ தயாரிப்பாளராக இருக்கார் அன்புன்னு ஒரு ஃபைனான்சியர், அன்பு செழியன்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்பு செழியன், அன்பு செழியன் பெரிய ஃபைனான்சியர், நிறைய படங்கள் சிவகார்த்தியும் கூட இன்ன வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காரு, மிகப்பெரிய ஃபைனான்சியர். அந்த ஃபைனான்சியர் ஒரு வாட்டி அவருக்கு நான் அந்த சிவாஜின்னு ஒரு படம் வாங்கி ஏவிஎம்லேருந்து வாங்கி கொடுத்தேன், ஒரு நட்பு முறையில். அப்போ சொன்னால் நான் ரஜினி சாரை பார்க்கணும், ஓகே, எனக்கு விட்டல்னு ஒரு நண்பர் இருக்கார், நான் பேசினேன், விட்டல்கிட்ட பேசி ரஜினி சார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அந்த சிவாஜியும் படம் வாங்கியிருக்காரு, அவர் பெரிய ஃபைனான்சியர், ப்ரொடியூசராகவும் இருக்கார், அவர் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஓகே 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 ஓகே. அவர் சண்டே ஏதோ தோட்டத்துக்கு போகிறாரு, அங்கே ஒரு அவருக்கு ஒரு தோட்டம் இருக்குது கேளம்பாக்கத்தில், ரஜினி சார் அங்கே போய் சண்டே எவரி சண்டே போயிடுவார். மண்டே காலையில் ஒரு 10 மணிக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு, ராகவேந்திரா மண்டபத்துக்கு வந்துடுங்க பார்த்துருவேன். அவருக்கு டிராஃபிக் பிரச்சனை, வர முடியல. உடனே அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு, சாரி சாரி சாரி, நான் ரொம்ப கேட்டுக்கிட்டேன்னு சொல்லுங்கள், 10:30 வந்துடுறேன், வேறு ஒன்றும் இல்லை, ஒரே டிராஃபிக் ப்ராப்ளமாக இருக்குது, 10:30 ஐ வில் கம். ஓகே பரவாயில்ல சார், நமக்கு என்ன, ரஜினிகாந்துக்காக ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணக்கூடாது. மறுபடியும் ஃபோன், என்னால் அந்த 10:30 வர முடியாதுன்னு நினைக்கிறேன், எப்படியா ஒரு 11:00 நான் வந்துடுறேன், ப்ளீஸ் ஐயோ பரவாயில்ல சார், நீங்கள் வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணோம். இல்லை நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ண வேண்டாம், எங்கே போய் காஃபி சாப்பிட்டு அப்புறம் மெதுவாக வாங்கலாம், எனக்கு வெயிட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. பரவாயில்ல, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அங்கேருந்து வர்றாரு, ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பார், இந்த ஒரு செயின், ஒரு மோதிரம், ஒரு எதுவுமே போட்டுக்க மாட்டார், வாட்ச் கூட போட்டுக்க மாட்டார், அந்த செம்பு கம்பி தான் போட்டுருப்பார். உடனே ஒரு சாதாரண ஒரு இனோவா காரில் தான் வந்தார். என்ன விஷயம், நான் அன்புச்செழியன் சொன்னதும் ஏதோ சின்ன ஒரு வயசான ஆளா இருப்பாரு அப்படி இப்படி பார்த்தேன், என்ன இவ்வளோ சின்ன பொய்மா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க அப்படி அப்படின்னு கலெக்டா பண்ணி பேசுறாரு. ஆச்சரியம், அந்த ஆள் எவ்வளவு சூப்பர் ஸ்டாரு, பாட்ஷா அது, அண்ணாமலா அது, பெரிய லெஜெண்டு. அவரை பார்க்கறதுக்கு இருந்த கூட்டம் என்ன, அவர் தியேட்டரில் அவருக்கு அவர் பேரை கேட்டால் சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் போட்டாலே எத்தனை குதி, எத்தனை வேறு தீபாரத்தை காமிச்சிக்கிட்டு கத்தலும் கேட்டோம். அப்பேற்பட்ட மனிதன் பழகிறதுல விதத்தில் ரொம்ப தாழ்வை. அப்படி ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்காரு, சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு தான் ஆகணும், இருக்கே கொண்டு வா கொண்டு 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 விடு சாப்பிட வச்சாரு. பயங்கர ஸ்பீடாக இருக்கு, உட்கார வச்சாலும் சரி நினச்சாலும் சரி, சரி அப்போ நாங்கள் பரவாயில்ல சார், நான் அவர் விடலை, நான் சொல்கிறேன் சார், ஆனால் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நாங்கள் பரவாயில்ல இல்லை போயிட்டு வரோம். ஆ ஓகே வாங்க வாங்க வாங்க. அவர் அந்த ஒரு குடில் மாதிரி வச்சுருக்காரு மண்டபத்தில், அந்த குடிலில் தான் நாங்கள் உட்காந்து மீட் பண்ணுறோம். அவர் வரவே வேண்டாம், நாங்கள் சொல்கிறோம் கேட்க மாட்டேன்றாரு சார், நாங்கள் போயிட்டு நீங்கள் வாங்க, மை கெஸ்ட் ப்ளீஸ் கம் 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 கம். இப்படி கார் காரை போய் திறந்து விட்டுக்காருங்க சார், வேணாம் விடு ஏறுங்க ப்ளீஸ், ஏற்றி விட்டு அவர் வந்து ஏற்றி விட்டுட்டு போகிறாரு. எல்லாருமே அப்படிதான், அது மாதிரி அவர், அந்த மாதிரி மனிதர்களை பார்க்கறது கஷ்டம். அது வந்து பை பர்த்லேயே அவருக்கு இருக்கு, திடீர்னு பணம் வந்ததுக்காக அவர் நடிக்கவே அப்படிலாம் முடியாது, அப்படி நடித்தா மோசமாக தான் நடிக்க முடியும். யார் முடியாதுன்னு சொல்லு, நான் எதுக்கு பார்க்கணும், இப்படி தான் பேசுவார். அவ்வளவு தாழ்மையா, அவ்வளவு நேர்மையா, அவ்வளவு உண்மையா, அவ்வளோ அது மாதிரி ஒரு மனிதர்களை பார்க்குறது கஷ்டம். நானும் எத்தனையோ சினிமா ஆட்கள் பார்த்துருக்கேன், சிவாஜி சார் பார்த்துருக்கேன், கமல் சார் மீட் பண்ணியிருக்கேன், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக், எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஆனால் ரஜினி சார்ட்ட பார்த்த ஒரு தாழ்மை, ஒரு பணிவு, ஒரு பழக்கம் நான் யார்ட்டையுமே பார்க்கல. இன்றைய காலகட்டத்தில் நிறைய மாணவர்களும் சரி, நிறைய மாணவிகள், பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருக்கட்டும், இப்போ வந்து நிறைய சினிமா துறையில் வந்து சாதிக்கணும்னு நினச்சி நிறைய பேர் வராங்க, நிறைய விஷயங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை நல்லா ஆழமாக கற்றுக்கிட்டு வரணும். இப்போ ஒரு பையன் வேலை கேட்டு வரான்னு வச்சுங்க, உனக்கு என்னடா தெரியும்னு கேட்குறோம், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாது, எப்படி அவனை வேலையை சேர்க்குறது,
அட்லீஸ்ட் ஒரு டிரைவராக தெரியணும்ல. நான் வண்டி ஓட்டுவேங்க, பரவாயில்ல கூட வச்சுக்கலாம். அதுவும் எனக்கு இந்த மாதிரி கதை எழுதக்கூடிய நான் ஞானம் எனக்கு உண்டுங்க, வச்சுக்கலாம். நான் நல்லா நடிப்பேங்க, பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு நடிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக வச்சுக்கலாம்ல. ஏதாவது ஒரு கலை, பிரமாம டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. ஏதோ சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தும். அது பிரமாம பிளாக் பெல்ட் வாங்குற அளவுக்கு கராத்தே கராத்தே ஃபைட்டு கீட்டு அப்படி பறந்து பறந்து அடிப்பேங்க, ஒரு ப்ளஸ். இப்படி ஏதாவது ஒரு வகையான திறமையில் ஒரு திறமையாவது கற்றுக்கிட்டு சினிமாவுக்கு வந்தோம்னா பயன்படும், காலகட்டங்களில் அவனுக்கு கை கொடுக்கும். ஏதாவது அதுலேயும் இதுலேயும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வைக்காமல் ஏதாவது ஒன்றுத்தில் ஒன்று முழுமையாக கற்றுட்டு வந்தால் கூட போதும். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் வந்தால் ரொம்ப கஷ்டம். என்ன பச்சு பண்ண முடியும்? ஒரு வெஸ்டர்ன் டைரக்ட்னா அட்லீஸ்ட் நல்லா அழகாக எழுத தெரியணும், அல்லது அதில் ஒரு ஞானமா சார் அந்த மாதிரி மியூசிக்லாம் நான் பாட வரும் சார். நான் அப்படிலாம் ரொம்ப பேர் வேலைக்கு சேர்த்துருக்கேன். பாட்டு பாடு பாடுனான்னு வச்சுக்கோங்க, இவன் வச்சுக்கலாம் போலுங்க. நமக்கு கூட ஏதாவது மியூசிக் விளையாட்டு கம்மியானே ஒரு பாட்டு கேட்டுறா அவற்ற கேட்டேன். எதுக்காவது பயன்படுத்தலாம்ல. ஒரு ஃபைட்டு பிரமாம பண்ணுறான், பறந்து பறந்து அடிக்கிறான்னு வச்சுங்க. ஃபைட் மாஸ்டர், தம்பி மாஸ்டர் இவன் மாதிரி ஃபைட் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி எத்தனை ஒரு பயனுள்ள ஒரு ஜாப் முழுமையாக கற்றுக்கணும். அது கற்றுக்காம ஒன்றுமே தெரியாமல் வந்து நின்றுக்கிட்டு நானும் சினிமாவில் வரேன் சார், நான் அடிக்கணும் சார் அடிக்கணும்னாங்க. நான் சமீபத்தில் ஊருக்கு போயிருக்கல, ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா இவனை கொண்டு போய் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் விட்டோம், அவங்க ஆவலன்னு விரட்டி விட்டாங்க. அப்புறம் ஒரு மளிகை கடையில் சூப்பர் மார்க்கெட் விட்டோம், அங்கேயும் திரட்டி விட்டாங்க. அப்புறம் ஒரு ஹோட்டலில் வேலையை சேர்த்து விட்டோம், அங்கேயும் ஒன்றுக்கு லாய்க்கில் தட்டினாங்க. எதுக்குமே லாய்க்கில் சினிமாக்காவது கூட்டு போங்களேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏங்க எதையாவது ஒன்றில் வந்து பம்பரமாக இல்லாமல் ஒன்றுக்கு லாய்க்கில் வந்து சினிமாக்கு நான் எப்படி கூட்டு போக முடியும்? சினிமா என்ன உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சு? ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கணும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு நடனம், அம்மா நடனம் நடிக்குது, அல்லது எக்ஸ்ட்ரா நடிக்க தெரியும். நான் ட்ராமா பண்ணியிருக்கேன் சார், எனக்கு ஒரு சின்ன சீன் கொடுங்க, நான் நடிச்சு காட்டுறேன் பாருங்கள். அது பாருங்கள், இப்போ சுந்தரின்னு ஒரு சீரியல் தொலைக்காட்சியில் போயிட்டு ஒரு கருப்பு பொண்ணு, பார்க்குறதுக்கு பெர்சனாலிட்டியில வகையிலையும் கொஞ்சம் சுமாரான பொண்ணு. அந்த பொண்ணோட திறமையில் அது இருக்கிற கதாநாயகியெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிச்சிட்டு போயிருந்தான். அப்போ அது ஒரு திறமை. பெரும்பாலும் திறமை தான் அழகு. பிரமாம ஒரு மேடை பேசுகிறேன், ஆள் குரன்பா இருந்தால் கூட பிரமாம பேசுகிறவங்க கைத்துட்டுறாங்க, சூப்பர். அப்போ அந்த திறமை அழகு. அவர் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக தெரிவார். எம்ஆர்ஆதா பிரமாம வசனத்தை நம்ம ஒரு விதமாக கொடுத்தா வேற ஒரு விதமாக பேசுவார். அப்போ அது ஒரு திறமை, அது ஒரு அழகு. அழகு தான், அதாவது ஒரு பளிச்சுன்னு. இப்போ உதாரணத்துக்கு அப்பாசன் ஒரு ஹீரோ வந்தார், பளிச்சுன்னு இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார். பட்டு அழகு மட்டும் பிரயோஜனம்லாம் போயிடுச்சுல்ல, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒன்று வேணும்ல, அது இருந்தால் மட்டும்தான் சினிமாவில் நினைக்க முடியும், நினைக்கிறேன் ரொம்பவே நன்றி ஐயா. நம்மளெல்லாம் அவங்க ஏற்கனவே கற்றுக்கிட்டு நல்ல அறிவாளிகளாக தான் இருக்காங்க, சும்மா நம்மளை பொழுதுபோக்கு பார்ப்பாங்க, சில விஷயங்கள் நல்லா இருந்தால் எடுத்துப்பாங்க. அந்த சில விஷயங்கள் நல்லா இருந்தால் நேயர்கள் எடுத்துப்பாங்க. நன்றி, நன்றி ஐயா. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ தான் மக்கள் தொலைக்காட்சியில் முதல் முறையாக உங்கள் முன்னால் பேசியிருக்கேன். ஏதாவது சின்ன தவறுகள் குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிச்சிருங்க. முடிஞ்ச வரைக்கும் உண்மையை தான் பேசியிருக்கிறேன். மறுபடியும் சந்திப்போம். வணக்கம்.